முருகாச்சரணம் இசை வழிபாட்டு புத்தகத்தில் 202வது பாட்டு விராலி மலையை பற்றினது. மாலாசை கோபம் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. இந்த பாட்டு மாண்டு ராகத்தில் ஆதி தாளத்தில் நமக்கு குருஜி சொல்லி கொடுத்துருக்கார். விராலி மலைங்கிறது அருணகிரிநாதருக்கு உபதேசம் பெற்ற இடம். நீ வா என இங்கு அழைத்து பாராவர ஆனந்த சித்தி அளித்த இடம் அப்படின்னு நமக்கு தெரியும். அண்டு அந்த விராலி மலையை பற்றி பாடுறபோது இந்த பர்டிகுலர் பாட்டில் நீ தான் எனக்கு அம்மா அப்பா அப்படிங்கிறார். அனுபூதியில் சொல்கிறார் இல்லையா, எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ, சிந்தாகுலம் தீர்த்து அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதே தான் இந்த பாட்டிலையும் சொல்கிறார். நான் ரொம்ப மோசமாக இருக்கேன், கோபம் தாபம் எல்லா விகாரங்களாலேயும் அலைஞ்சின்னு இருக்கேன், அதுலேருந்தெல்லாம் என்னை ஈடேற்றி நீ எனக்கு உயர்ந்த 36 தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்ட அந்த நிஜ மெய் ஞானத்தை எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு கேட்குறார். இப்போ பாட்டை பார்ப்போம். மால் ஆசை கோபம் ஓயாதே நாளும் மாயா விகார வழியே செல் மா பாவி காளி காளி தானேன் நாதா மாதா பிதாவும் இனி நீயே. நாலான வேத நூல் ஆகமம் ஆதி நான் ஓதினேன் இல்லை வீணே நாள் போய் விடாமல் ஆறாறு மீதில் ஞானோபதேசம் அருள்வாயே. மால் ஆசை கோபம், மால்னா மயக்கம், ஆசை தெரியும், கோபம் ஓயாதே, இந்த மூணு என்னை எப்பவும் சூழ்ந்துட்டுருக்கு. இந்த கோபம் ஆசை இந்த மாயை விகாரத்தில் எல்லாம் ஈடுபட்டு நாளும் மாயா விகாரம் அழியா வழியே செல், இந்த மூன்று நாளை தூண்டப்பட்டு ஆசையினால் தூண்டப்பட்டு இந்த மாயினால் கவரப்பட்டு அதுக்கப்புறம் இந்த கோபம் இதனால எல்லாமே வந்து ஐ எம் பீயிங் ட்ரிவன் பை தீஸ் த்ரீ குவாலிட்டிஸ், அதனால் என்ன ஆகிறது, ஒரு மோசமான வாழ்க்கையை நான் நடத்தின்னு இருக்கேன். மாயா விகார வழியே செல் மா பாவி, அவ்வளவு பாவம் செஞ்சவனாம், காளி திருப்பியும் ரொம்ப கெட்ட குணங்களை உடையவன், தானேனும் நான் கடைத்தேறும்படியாக நாதா எனக்கு மாதா பிதாவும் இனி நீயே, இவ்வளவு மோசமாக இருக்கிற எனக்கு அம்மாவும் நீ தான் அப்பாவும் நீ தான் மாதா பிதாவும் நீயே இனி நீயே. நாலான வேத நூல் ஆகமம் ஆதி, நாலான வேதம் நான்கு வகையான வேதங்கள், சதுர்மறை இல்லையா, அந்த நான்கு வேதங்களையும் நூல் ஆகமம் ஆதி, நூல்கள் ஆகமங்கள் அதாவது உபனிஷத் அந்த மாதிரி எல்லா எபிக்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் அது எல்லாத்தையும் ஆதினா எல்லாத்தையும் நான் ஓதினேனும் இல்லை, நான் கொஞ்சம் கூட கற்றுக்கல ஒன்றையும், வீணே நாள் போய் விடாமல், இத்தனை நாள் இப்படி இருந்துட்டேன் இனிமேல் என்னுடைய நாட்கள் வீணாக கழியக்கூடாது, வீணே நாள் போய் விடாமல் ஆறு ஆறு மீதில், ஆறு ஆறுனா 36 தத்துவங்கள், இந்த 36 தத்துவங்களை தாண்டி ஞானோபதேசம் அருள்வாயே, எனக்கு உண்மை பொருள் என்னது, இந்த தத்துவங்களையே இந்த நூல்களையே படிச்சுட்டு இருந்தா போகாது, எனக்கு அந்த நூல்களை நான் படித்ததில்லை, முதல்ல அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு
அம்மா அப்பா அப்பா மாதிரி எனக்கு உதவி பண்ணு. அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா என்னால் வீணாக போகாமல் இந்த 36 தத்துவங்களையும் தாண்டி எது உண்மையான தத்துவம், எது உண்மையான பரம்பொருள் அப்படிங்கிறதுக்கு நீ எனக்கு உபதேசம் செய் அப்படின்னு கேட்குறார். ஞானோபதேசம் அருள்வாயே. அந்த அருணகிரிநாதர் முருகன் தனக்கு உபதேசம் கொடுத்ததை பற்றி நிறையா பாட்டில் சொல்கிறார். நிறையா பாட்டில் நீ இதெல்லாம் எனக்கு உபதேசமாக சொல்லேன் அப்படின்னு கேட்குறார். இந்த உபதேசம்ங்கிற வார்த்தை வர பாட்டு இதெல்லாம் ரொம்ப குரு அருணகிரிநாதருக்கும் முருகனே தான் குருவாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாமே தான் ஒரு ப்ரூஃப். ஆக்சுவலாக அருணகிரிநாதருக்கு வேற யாரும் குரு இல்லை, முருகன் தான் குரு. பாலா கலார ஆமோத லேப பாடீரவாக. பாலா குழந்தையே, சிறு பையனாக இருப்பவனே, இளமையாக இருப்பவனே. கலார ஆமோத, கலார அப்படிங்கிறதுக்கு கல்லாரங்கிறத வந்தது கல்லாரம் அப்படிங்கிறத தான் கலாரன்னு இந்த பாட்டுக்காக எழுதியிருக்கார். கலாரம் அப்படின்னு சொன்னால், கல்லாரம்னு சொன்னால் செங்காந்தள் மலர்களுக்கு பேர் தான் கல்லாரம்னு பேர். திருத்தணிகையில் செங்காந்தள் மலர்கள் ரொம்ப ஜாஸ்தி, செங்கழுநீர் பூக்கள். இந்த செங்கழுநீர் பூக்கள் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பூ. அதுதான் திருத்தணிகையில் இந்த பூக்கள் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு வகுப்பில் கூட சொல்லுவார், கல்லார கிரியூருக அப்படிம்பார். அந்த கல்லாரப்பூக்கள் நிறைந்த கிரி திருத்தணிகை. அந்த திருத்தணிகையில் நிறைய செங்கழுநீர் பூக்கள் இருக்கும். இவருக்கு அது ரொம்ப இஷ்டமானது. கல்லார ஆமோத, ஆமோதன பிரியப்படுபவன், அதில் பிரியமாக இருப்பவன். லேப பாடீர வாக, வாகன உடம்பை உடம்பை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அந்த வாகு உடம்பு வாகுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வாக அப்படின்னா உடம்பை குறிக்கும். லேபன பூசப்பட்ட, பாடீர லேப, பாடீரம்னா சந்தனம், சந்தனத்தை குழைச்சி பூசிய உடம்பை கொண்டவனே, அவ்வளவு வாசனையாக இருக்கிறவன். அந்த செங்கழுநீர் பூக்களை பிரியப்பட்டு அணிந்து கொள்பவன் கல்லார ஆமா கலார ஆமோத லேப பாட்டீரவாக. அணி மீதே, அந்த ஆபரணங்கள் மேலே, தன் உடம்பு மேலெல்லாம் இந்த பஞ்சு சந்தன குழம்பை பூசிக்கொண்டிருப்பவன். பாதாள பூமி ஆதார, பாதாள லோகத்திற்கும் பூமிக்கும் ஆதாரமாக இருப்பவனே, அதாவது எல்லா லோகத்திற்கும் அதிபதியவன். மீன பானிய மேலை வயலூரா, மீன அப்படின்னா மீன்கள், பானிய மேலை, பானியம்னாக்க நீர் நிறைந்த இடங்களுக்கு பேர் பானியம்னு பேர். இந்த மீன்கள் நிறைந்த குளங்கள் ஆறுகள் அதெல்லாம் நிறைந்த மேலை வயலூரா, மேற்கு புறத்தில் இருக்கும் வயலூர் ஊரில் இருக்கும் முருகனே. வேலா விராலி வாழ்வே, விராலி மலையில் வாழ்கின்றவனே. சமூக வேதாள பூத பதி சேயே, சமூகம்னா கூட்டம். பூத வேதாளம் அப்படின்னு சொன்னால் அவருடைய படைகள், வீரபகுத்தேவருக்கும் வீரபகுத்தேவர் சேர்ந்து சூரபத்மனை அழிக்கிறதுக்காக போனபோது வந்த பூத வேதாள படைகள், அந்த பூத வேதாள படைகளின் தலைவனே. சமூக வேதாள பூத பதி சேயே. வீரா வீரனே, கடோர கடுமையானவனே.
சூராரி சூராரியே செவ்வேளே சுரேசர் பெருமாளே. சூராரியே அப்படின்னா சூரனை அறிந்தவனே, அதாவது சூரனை அழித்தவன். சூர அரி சூராரி, சூரனை அழித்தவனே வீரனே கடோரி மிகவும் கடுமையானவனே, அதாவது சூரனுக்கு கடுமையானவன். செவ்வேளே சிவந்த அழகிய முருகனே, சுரேசர் பெருமாளே, சுரேசர்னா தேவர்கள், தேவர்களுடைய தலைவனே. முருகா நீ, முருகனை பற்றி இங்கே ரொம்ப அழகாகவே வர்ணிக்கிறார். ரொம்ப வாசனை பொருட்கள், வாசனையான சந்தனத்தை அணிந்தவன், அந்த செங்கல் நீர் பூக்களை அணிந்தவன், அது அந்த மேலே அவ்வளோ பிரியமாக அவனுக்கு. இந்த பாதாளத்திலிருந்து பூமி வரைக்கும் எல்லா உலகத்திற்கும் தலைவனாக இருப்பவன், பூத வேதாள படைகளுக்கு தலைவன், அப்படியெல்லாம் புகழ்ந்துட்டு எல்லாம் நீ எல்லாவற்றுக்கும் தலைவன் அப்படி இருந்தாலும் கூட எனக்கு நீ இனிமே மாதா பிதா, மாதா பிதாவும் இனி நீயே. எந்த ஆகமம் வேதம் எதுவுமே இத்தனை நாள் படிக்காமல் என் லைஃப்பை வீணாடிச்சுட்டேன், வாழ்நாள் வீணில் ஆயிடுத்து. இப்போவான எனக்கு 36 தத்துவங்களை தாண்டி உண்மையான தத்துவம் எது என்று எனக்கு காட்டி கொடு அப்படின்னு கேட்குறார் இந்த பாட்டில் முருகாச்சாரணம்.